கறி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இட்லி தோசை சப்பாத்தி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இட்லி குண்டான்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி காஞ்சாச்சு இப்போ இட்லி தட்டல எண்ணெய் ஊத்தி மாவு போட்டு வச்சிடலாம் இப்போ இட்லி தட்டு வச்சி மூடியாச்சு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இட்லி வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ வாணல் எடுத்துக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூண்டும் வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா சால்ட்டும் கொஞ்சோண்டு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் தக்காளி குருமா ரெடி அடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி செய்ய போகிறோம் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டிக்கலாம் கல்லு காஞ்சாச்சு இப்போ சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி ரெடி ஆச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இட்லி டேஸ்டா இருக்கு
சப்பாத்தி சாப்பிட்டு பார்க்கலாம். தோசை. அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்.